வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம ஒரு முக்கியமான செல்வ விருத்தி சரத்துக்கான ஒரு அதிர்ஷ்ட தேங்காய் பிரகத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல நாளில் ஒரு மிகச்சிறிய அளவில் தேங்காயை வாங்கி பூஜை அறையில் ஒரு இடத்தை பன்னீர் கொண்டு மெழுகி துடைத்து அந்த ஒரு அதில் ஒரு வாழை இலை போட்டு அதில் தேங்காயை வைத்து சந்தனப்பொடி மற்றும் மல்லி முல்லை அல்லது செந்தாமரை மலர் கொண்டு கீழ்கண்ண மந்திரம் ஜபித்தபடியே அர்ச்சிக்கவும். மந்திரத்தை குறைந்தது 108 வரை ஜபிக்கவும் நண்பர்களே. யாருமே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறதே கிடையாது, பண்ணாமையே வந்து இது நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 108 தடவை சொல்லணும்னா 108 110 ஒரு அந்தளவுக்கு கவுண்ட் இல்லைனா கூட ஓரளவுக்கு சொல்லலாம். 108 நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தால் ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும், சரிங்களா? 108 முறை ஜபிக்கவும். அந்த மந்திரத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். அர்ச்சித்து முடித்த பின்ன என்ன பண்ணுறீங்கன்னா, அதே தேங்காயை ஒரு மஞ்சள் துணியில் முடித்து கட்டி அல்லது பூஜை அறையில் அல்லது பணப்பெட்டியில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுவோம். தினமும் சாமி படங்களுக்கு ஊதுவத்தி கற்பூரம் காட்டும் பொழுது இதற்கு காட்டி வர கடன் வறுமை தீர்ந்து நிறைவான செல்வம் கிட்டும். இதுதாங்க வந்து தேங்காயை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பிரயாகம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்வ விருத்தி ஏற்படும். மந்திரம் என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாய பிரசீத பிரசீத. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமஹா. இதுக்கு அடுத்தது என்ன பதிவுனா, பொண்ணும் பொருளும் அள்ளி தரத்துக்கூடிய ஒரு ஐஸ்வர தேவி மந்திரத்தை பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம் நண்பர்களே. அந்த மந்திரத்தை தினமும் வீட்டில் சொல்லிட்டு வர உங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். பொண்ணும் பொருளும் உங்களை வந்து உடனே அடையும் நண்பர்களே. என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீங் ஸ்தீரம் மகாப்தமே பத்மவாசினி திரவிய சித்திம் ஸ்திரீம் ஸ்ரீங் ஷிம்பட். எளிமையான நிறைவான பலனை தரும் இம்மந்திரத்தை வளர்பிறை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நம்பிக்க தொங்கி கொண்டிருக்கும் அல்லது 90 செபித்து வரவும். தேங்காய் துண்டு தேன் பச்சரிசி ஏலக்காய் கலந்த நைவேத்தியம் படைத்து வழிபட ஆபரணம் ஆடைகள் நிறைவாக சேரும் யோகம் உண்டாகும். ஸோ இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே, தேங்காயும் அப்புறம் இந்த பரிகாரத்தை பொண்ணு பொருளை சேர்த்துக்கலாம் இந்த மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் பலன் அடைன்ற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு பண ஏற்பு ரகசியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.